வெல்கம் பேக் டு குளோபல் இன்டர்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 4 டேஸ் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. சம் பர்சனல் ஒர்க்கால் இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததுனால இந்த வீடியோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் ஒய் ஐ குடன்ட் அப்லோட் எனி நியூ வீடியோஸ். ஸோ பட் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளோட சேனலில் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில், அதாவது கலர் சேஞ்சிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு எஃபெக்டிவான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான். அது எப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் நம்ம பார்த்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகும். அதே போல் தான் இந்த பேட்டர்னுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் இந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்பு இன்னைக்கு நம்ம ட்ரேடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துட்டு தென் நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஆக்சுவலி இன்னைக்கு நம்மளுடைய ட்ரேடில் நம்ம வந்து அரவுண்ட் 13,000 நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த 4 பொசிஷன்லையும் சேர்த்து நம்ம வந்து 13,000 ருபீஸ் தான் இன்னைக்கு ப்ராஃபிட். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, இந்த கலர் சேஞ்சிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது நம்மளுக்கு வந்து செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் அந்த பர்டிகுலர் கீ லெவலில், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலுங்க, ரைட்டா? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து அப் ட்ரெண்டில் ஒரு போகுது அப்படின்னா ஒரு கிரீன் கேண்டல், அப்புறம் ஒரு கிரீன் கேண்டல், தென் ஒரு கிரீன் கேண்டல், தென் ஒரு கிரீன் கேண்டல், தென் ஒரு கிரீன் கேண்டல், தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் ஆகும் பொழுது ஒரு ரெட் கேண்டல் உருவாதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் டைஸ் ஆக்ஷனுங்க, ரைட்டுங்களா? இது கிரீன் கிரீன், ஸோ இது மட்டும் நம்மளுக்கு ரெட்டாக மாறி இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸோ பையர்ஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கண்டினியூவாக அவங்க வந்து பை பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பையர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல குறைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம், பை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு அர்த்தம், சரியா? பையர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அகெயின் மேலும் பை பண்ணி மேலே போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டலன்றத நமக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸா ஃபர்ஸ்ட் இண்டிகேஷனா காட்டுறாங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இதை வச்சு மட்டும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம், சரியா? ஸோ ஒருவேளை நீங்க வந்து இந்த இடத்துல பை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு 100 ருபீஸ்க்கு நீங்க பை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 போகுதுன்னா, அப்போ இந்த மாதிரி கேண்டல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போதோ நம்ம இந்த இடத்துல, அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போதா அல்லது கீழே வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா வந்த ப்ராஃபிட்டை நம்ம விடக்கூடாது, அதுதான் முக்கியம், சரியா? ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து டவுன் ட்ரெண்டில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெட் கேண்டல் இருக்கு, அகெயின் ஒரு ரெட் கேண்டல் வருது, அகெயின் ஒரு ரெட் கேண்டல் வருது. நம்ம வந்து சார்ட்ல பார்க்கலாம், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டல் வருது இந்த இடத்துல, சப்போர்ட் லெவல் வந்து ஒரு கிரீன் கேண்டல் வந்திருக்கு, ரைட்டுங்களா? இதுவும் என்ன சொல்லுது அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷனா இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா அக்ரெசிவா செல் பண்ண செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து செல் பண்ணிட்டே வந்தாங்க, பட் இந்த சப்போர்ட் லெவல் வரும்பொழுது அவங்க வந்து யோசிக்கிறாங்க, அகெயின் நம்ம வந்து போதும் இந்த லெவல்ல வந்து அவங்க வந்து செல் பண்ணதை குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம், ரைட்டா? இங்க இருந்து செல் பண்ணிட்டு வந்தவங்க இங்க ஒருவேளை ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, ஓகேவா? அதனால அவங்க வந்து அக்ரெசிவா செல் பண்ணல, ஒருவேளை மார்க்கெட் இப்படி மேல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், சரியா? கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னே வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் என்ன பண்றாங்கன்றத நம்மளுக்கு இன்டிமேஷன் கொடுக்கறது தான், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூவாக ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ரெட் கேண்டில் வருது, கண்டினியூவாக ஒரு டவுன் ட்ரெண்டில் அதாவது ரெட் கேண்டிலே வரும்போது ஒரு கிரீன் கேண்டில் வருதுன்னா, ஸோ இங்கெல்லாம் அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த கலர் சேஞ்சிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுது. அதை இப்போ நம்ம சார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்.
ஓகே ஆக்சுவலி நான் நிஃப்டியோட ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பிறகு ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து அப்ல போயிருக்கு இது வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு சரிங்களா இப்போ இது வந்து பாருங்க இதுவும் ஒரு கிரீன் கேண்டல் அதுக்கப்புறம் வர்றதும் ஒரு கிரீன் கேண்டல் அதன் பிறகு வர்றதும் ஒரு கிரீன் கேண்டல் இருக்கு ரைட்டுங்களா அதன் பிறகும் ஒரு சின்ன ஒரு கிரீன் கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துலயும் ஒரு கிரீன் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே சோ இது என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கப்புறமா அதன் பிறகு பாருங்க ஒரு ரெட் கேண்டல் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ரெட் கேண்டல் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு சிக்னல் காட்டுது அதாவது இது மட்டும் வச்சு நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது ரைட்டா ஸோ இதெல்லாம் இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸைட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னை மட்டும் வச்சு நம்ம ட்ரெட் எடுக்க போகிறது கிடையாது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகுதா அந்த இடத்துல வேற பேட்டர்ன்ஸ் உருவாகுதா ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அது லேட்டராக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்மளுடைய லேர்னிங் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸைட்டுக்கு ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் சரியா அப்போ இந்த கிரீன் கேண்டல் சாரி ரெட் கேண்டல் வந்திருக்கு பாருங்க இந்த ரெட் கேண்டல் வந்த பிறகு பாருங்க ஒரு ஸ்மால் கிரீன் அதுக்கப்புறம் ஒரு டோஜ் மாதிரி சின்ன குட்டி குட்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆக்டிவாகவே இல்லை அப்படின்றத காட்டுது ஓகே நீங்கள் நல்லா பாருங்க இந்த இந்த ஏரியாவில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இல்லை மேலே போகிறதா அல்லது கீழே வருமானத அவங்களால பையர் அண்ட் செல்லர்ஸ் பயங்கரமான போட்டி நடக்குது அதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லர்ஸ் வின் பண்ணிட்டாங்க செல்லர்ஸ் வின் பண்ணி மார்க்கெட்டை இது வரைக்கும் கீழே கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னை அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸோ எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு அதாவது இந்த செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எந்த அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம இப்போ என்ட்ரி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்றதை டிசைட் பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ளூ கொடுக்கும் சரி ஸோ பேசிக் வந்து அந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கும் பொழுது ஓகேமா இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன் இன்னும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அகெயின் மீட் பண்ண போகிறேன் அண்டில் தென் பாய் சி யூ ஹாவ் அ கிரேட் டே